ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து கொடைக்கானலுக்கு வெக்கேஷன் போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த வெக்கேஷனில் முடிச்சு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய கொடைக்கானலுடைய நேச்சரான ஸ்பாட்டெல்லாம் இருக்குது. பின் அர்ச்சனா வந்து க்யூட்டான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ நான் நம்ம சேனலுடைய ஷார்ட்ஸில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயன் பூர்ணிமா வந்துட்டு கலைமறைவாக இருந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேஷ்டேக் ஆமா பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அந்த கமெண்ட்ஸில் போய் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கழுவி ஊற்றி பொழந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு இன்டர்வியூ கொடுக்க தைரியம் இல்லை, செஞ்ச தப்பு ஒத்துக்கிறதுக்கு வாக்கு இல்லை, இப்படி உருட்டி சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ மாயா பூர்ணிமாக்கு இது தேவைதான். மாயா பூர்ணிமாக்குன்னு இல்லை, மக்கள்கிட்டருந்து இந்த ஹேட்ரட் வந்து அந்த டீம் ஏ, அதாவது அந்த புள்ளி கேங் ஃபுல்லுக்குமே தேவைதான். ஸோ புள்ளி கேங் குடி மெம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் ரிமெம்பர் பண்ணுறேன். மாயா பூர்ணிமா, ஐஷு, நிக்சன், ஜோவிகா, ரவீனா, அக்ஷயா, சரவண விக்ரம், மனனியா, விஜய் வர்மா, விசித்ரா, கானாபாலா, புதுசா ஜாயின் ஆனது வந்து வினுஷா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு டீம் ஏ, அதாவது புள்ளி கேங்குடைய மெம்பர்ஸ். இப்ப வர அவங்க செஞ்சதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்கவே இல்லை. ஸோ மக்கள் வந்து அவங்க மேல இருக்கிற ஹேட்ரடை இன்னும் கம்மி பண்ணல அப்படிங்கறதும் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு அப்படி பாத்தீங்கன்னா, டீம் பி, அதாவது தினேஷ், விஷ்ணுமணி, ஸோ அவங்க வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு, ஒரு சில விஷயம்லாம் நாங்க பண்ண தப்புது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பேசிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஹேட்ரட் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, அர்ஷ்டான் பிரதீப்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்படி வந்து பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்புறம் விசித்ரா வந்து லைவ்ல வந்திருக்காங்க. லைவ்ல வந்து ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அர்ச்சனாக்கு நீங்க கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்னே இவங்க வந்து அப்படியே எரிச்சலாம் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கால் பண்ண அர்ச்சனாக்கு, ஆனா அவ எடுக்கல. ஃபர்ஸ்ட் கால் பண்ண எடுக்க சொல்லுங்க. மாயாலாம் நான் ஃபோன் பண்ண எடுப்பாப்பா, நான் அவகிட்ட தினமும் பேசுவேன்ப்பா, மாயா பூர்ணிமாட்டையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து மக்கள் மத்தியிலே எரிச்சலை கிளப்பிட்டுருச்சு. இவங்க வந்து இன்னும் திருந்தையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசித்ரா எந்த அளவுக்கு ஃபேக்குங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேம்னா என்னன்னே தெரியாது, பிக் பாஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் பிக் பாஸ் சீசன் 4ல ஆரியோடைய சீசன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, லேடி பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல வந்து ஆரியை வந்துட்டு டவுன் பண்ணிட்டு இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆரி மாதிரி ஒரு நல்ல பிளேயரை பார்க்கவே முடியாது, அவரை வந்து இவங்க மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனான அந்த டைம் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அதாவது அன்பு கேங். ஸோ அவங்க பண்ணது ரொம்ப மோசமான ஒரு கேம் தான், அன்பை வச்சு ஒரு கேமை போட்டாங்க. ஸோ அந்த கேமை வந்து இவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் கேம் விளையாடக்கூடாது, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயெல்லாம் அம்மா பாசமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க வந்து ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க பிக் பாஸ் ஹவுஸில் போய் அந்த அன்பு கேங் பண்ண வேலையை தான் வந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணால் குத்தம், இவங்க பண்ணால் சரி அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போவே நமக்கு புரிஞ்சு போச்சா இவங்க எந்த அளவுக்கு ஃபேக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்படி ஒரு ஃபேக் பர்சன் தான் வந்து விசித்ரா. அவங்கள வந்து அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது கமல்ஹாசன்ட்டிருந்தும் பிபி டீம்கிட்டருந்தும் தப்பிக்கிறதுக்காக அவங்க வந்து போய் மாயா குரூப்பில் சேர்ந்துக்கிட்டாங்க. தன் கூடவே இருந்த அர்ச்சனாவை எல்லாம் வந்து முதுகில் குத்துனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த விசித்ரா தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அர்ச்சனா ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விசித்ரா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. அர்ச்சனா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் விசித்ரா மேம்க்கு ஒரு தட்டி கால் பண்ணேன், பட் அவங்க எடுக்கலை. ஸோ எனக்கு மனசில் தோணுச்சு, இந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ அவங்க கூப்பிட்டா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ விசித்ரா என்ன சொல்கிறாங்க, நான் கால் பண்ண அவள் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அர்ச்சனா கொடைக்கானலுக்கு போகிறதா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு தான் போயிருக்காங்க. ஸோ விசித்ராக்கு இது ஒன்றும் தெரியாமல் இல்லை, கரெக்டாக அவங்க வெக்கேஷன் போன டைம் கால் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அப்போ தானே குறை சொல்ல முடியும் இவங்க வந்து கால் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை ஒரு சாக்கா வச்சு உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. இன்னொரு சைடு வந்து மாயா பூர்ணிமாக்கு சொம்படிக்கிறது விடல, பிகாஸ் அவங்க டீம் மெம்பர் இல்லையா, புள்ளி ஏங்க இல்லையா, அதனால அவங்க வந்து சொம்படிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அவள்லாம் எடுப்பாப்பா, அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாவை பத்தி பேசும்போது அவங்க முகத்துல அப்படியே 1000 watts பல்பே எரியுது. ஸோ விசித்ரா என்ன திருந்தலாங்க, உள்ள எப்படி ரெட்டை வேடம் போட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியும் இருக்காங்கிறது பார்க்க முடியுது. டீம் ஏ மக்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்டடா வாங்கி அப்படியே தான் இருக்காங்க. டீம் பி அவங்க ஹேட்டட் பாதிக்கு பாதியை குறைஞ்சு கொஞ்சம் லவ் சப்போர்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அர்ச்சனா அண்ட் பிரதீப்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்க உங்க ஒபினியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.